ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பர்லேருந்து ஆர்மருங்கிற வேர்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆர்பர், ARBOUR. அது ஒரு நவுன். ஷேடி பிளேஸ் இன் அ கார்டன் ஃபார்ம்டு பை ட்ரீஸ் ஆர் கிளைம்பிங் பிளான்ட்ஸ் க்ரோயிங் ஓவர் அ ஃப்ரேம் ஒர்க். மரங்கள் அல்லது ஏறும் தாவரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டத்தின் ஒரு இடம். இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்பர். ஹார்பரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹார்பர்னால் துறைமுகம்னு அர்த்தம். இது வந்து ஆர்பர். ஆர்பர்னால் அந்த மரம் இல்லாட்டினா அதோட அந்த செடி வந்து ஒரு பிளேஸ் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்பர். செகண்ட் வேர்ட் ஆர்க், ARC. அது ஒரு நவுன். இதுக்கு 4 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் a curve forming part of the circumference of a circle. ஒரு வட்டத்தின் சுற்றளவின் ஒரு பகுதியை உருவாக்கும் வளைவு. இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு பேர் ஆர்க். செகண்ட் மீனிங் a curving moment through the air. காற்று வழியாக ஒரு வளைவு இயக்கம். இதோட இமேஜை நாங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பேரும் ஆர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. தேர்ட் மீனிங் a glowing electrical discharge between two points. 2 புள்ளிகளுக்கு இடையே ஒளிரும் மின் வெளியேற்றம். ஸோ இதோட இமேஜையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் மீனிங் மூவ் இன் ஆர் ஃபார்ம் அண்ட் ஆர்க். ஒரு வளைவை உருவாக்குதல். தேர்ட் வேர்ட் ஆர்கேட். அது ஒரு நவுன். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் a covered passage with arches along one or both sides. இருபுறமும் வளைவுகளால் மூடப்பட்ட பாதை. இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்கேட். செகண்ட் மீனிங் a covered walk with shops along one or both sides. இருபுறமும் கடைகளால் மூடப்பட்ட நடை. இதோட இமேஜும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேரும் ஆர்கேட் தான் சொல்லுவாங்க. ஃபோர்த் வேர்ட் ஆர்காடியன். அது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு லிட்ரரி ஃபார்ம் ரிலேட்டிங் டு அன் ஐடியலிக் கண்ட்ரி சீன் ஆர் வே ஆஃப் லைஃப். ஒரு அழகிய நாட்டின் காட்சி அல்லது ஒரு அழகிய நாட்டின் வாழ்க்கை முறை தொடர்பானது. ஃபிஃப்த் வேர்ட் ஆர்கானா. அது ஒரு ப்ளூரல் நோம். மிஸ்டீரியஸ் ஆர் சீக்ரெட்ஸ். மர்மமான அல்லது ரகசியங்கள். சிக்ஸ்த் வேர்ட் ஆர்கேன். அது ஒரு அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டூட் பை ஒன்லி அ ஃபியூ பீப்புள். மிஸ்டீரியஸ், மர்மமான முறையில் ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது. செவன்த் வேர்ட் ஆர்ச். இதுக்கு 4 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் a curved structure that spans an opening or that supports a weight of a bridge, roof or wall. ஒரு வளைவு அமைப்பு ஒரு திறப்பு அல்லது ஒரு பாலம் கூரை அல்லது சுவரின் இடையே தங்குகிறது. செகண்ட் மீனிங் the inner side of the foot. பாதத்தின் கீழ் பகுதி. தேர்ட் மீனிங் அது ஒரு verb form or make an arched shape. ஒரு வளைந்த வடிவத்தை உருவாக்குவது அல்லது செய்வது. ஃபோர்த் மீனிங் அது ஒரு adjective self consciously playful or teasing. சுய உணர்வுடன் விளையாடுவது அல்லது கிண்டல் செய்வது. எய்த் வேர்ட் ஆர்ச் ஹைஃபன். அது ஒரு காம்பினேஷன் ஃபார்ம். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க. அது ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா சீஃப். சீஃப்னா தலைமைன்னு அர்த்தங்க. அதோட அந்த காம்பினேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் பிஷப்னு சொல்லுவாங்க. ஆர்ச் பிஷப்னா பேராயர்னு தமிழ் அர்த்தம். செகண்ட் மீனிங் வந்து மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம். அப்படின்னா மிகவும் தீவிரமான அர்த்தம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா an arch enemy. ஒரு பரம எதிரின்னு அர்த்தம். நைன்த் வேர்ட் ஆர்கியாலஜி. நவுன். இதுக்கு இன்னொரு டேர்ம் இருக்குங்க. ஆர்கியாலஜிஸ்ட். அதுவும் நவுன் தான். ஆர்கியாலஜிக்கல். அது ஒரு அட்ஜெக்டிவ். த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பை எக்ஸாமினிங் ஆப்ஜெக்ட்ஸ் டக் அப் ஃப்ரம் த கிரவுண்ட். தரையில் இருந்து தோண்டப்பட்ட பொருட்களை ஆராய்வதன் மூலம் பண்டைய வரலாற்றின் ஆய்வு. டென்த் வேர்ட் ஆர்கியோப்டெரிக்ஸ். அது ஒரு நவுன். த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட் விச் ஹேட் ஃபெதர்ஸ் அண்ட் விங்ஸ் லைக் அ பேர்ட் பட் டீத் அண்ட் போனி டெயில் லைக் அ டைனோசர். பழமையான புதைப்படிவ பறவை. இது ஒரு பறவை போன்ற அம்சங்களையும் இறக்கைகளையும் கொண்டிருந்தது மற்றும் டைனோசர் போன்ற பற்கள் மற்றும் எலும்பு போன்ற வால். இது வந்து டைனோசர் வாழ்ந்த காலத்தில் இந்த பறவை இருந்துச்சுங்க. இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். லெவன்த் வேர்ட் ஆர்ச்சாயிக். அது ஒரு அட்ஜெக்டிவ். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் வெரி ஓல்டு ஆர் ஓல்ட் ஃபேஷன்ட். மிகவும் பழைய அல்லது பழைய பாணியில். செகண்ட் மீனிங் பிலாங்கிங் டு ஃபார்மர் ஆர் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். முன்னாள் அல்லது பண்டைய காலத்தைச் சேர்ந்தது. டுவெல்த் வேர்ட் ஆர்ச்சாயிசம். அது ஒரு நவுன். அண்ட் ஓல்ட் ஆர் ஓல்டு ஃபேஷன் வேர்ட் ஆர் ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் ஆர் லாங்குவேஜ். கலை அல்லது மொழியின் பழமை அல்லது பழமையான சொல் அல்லது பழமையான பாணி. தேர்டீன்த் வேர்ட் ஆர்ச்சேஞ்சல். அது ஒரு நவுன். அண்ட் ஏஞ்சல் ஆஃப் ஹை ரேங்க். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள தேவதை. ஃபோர்டீன்த் வேர்ட் ஆர்ச் பிஷப். அது ஒரு நவுன். அ பிஷப் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்க். மிக உயர்ந்த பதவியில் உள்ள ஒரு பேராயர். ஃபிஃப்டீன்த் வேர்ட் ஆர்ச்டியக்கான். அது ஒரு நவுன். அ சீனியர் கிறிஸ்டியன் பிரைஸ்ட் ரேங்கிங் இமீடியட்லி பிலோ அ பிஷப். ஒரு மூத்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒரு பேராயருக்கு தரவரிசையில் கீழே உள்ளார். சிக்ஸ்டீன்த் வேர்ட் ஆர்ச் டியூக். அது ஒரு நவுன். அ சீஃப் டியூக் எஸ்பெஷலி அ சன் ஆஃப் எம்பரர் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஒரு சிற்றரசர் குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் பேரரசின் மகன். இது இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாகுபலி தான் கிங்குன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து கிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தான் பிரின்ஸாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ராணாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் எனக்கு தெரியல அந்த படத்தில், அதாவது நாசரோட பையன். ஸோ அவரோட பையன் வரும்போது அவங்கள வந்து பிரின்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள வந்து ஆர்ச் டியூக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான், அந்த பதவிக்கு பேர் தான் ஆர்ச் டியூக். பிரின்ஸ் வேற, ஆர்ச் டியூக் வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 17th வேர்ட் ஆர்ச் ஐஃபன் எனிமி, அது ஒரு நவுன். அச்சீவ் எனிமி, முதன்மை எதிரி அல்லது பரம எதிரி. 18th வேர்ட் ஆர்ச்சர், நவுன் ஆர்ச்சரி, அதுவும் நவுன் தாங்க. A person who shoots with the bow and arrows, வில் மற்றும் அம்புகளை எய்யும் நபர். இதோட இமேஜ் நான் உங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேங்க. ஸோ இவரோட பேர் தான் ஆர்ச்சர். 19th வேர்ட் ஆர்ச்சிடைப், நவுன் ஆர்ச்சிடைப்பல், அட்ஜெக்டிவ். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning, very typical example, மிகவும் பொதுவானது. Second meaning, an original model from which other forms are developed, பிற வடிவங்களில் உருவாக்கப்பட்ட அசல் மாதிரி. 20th word archipelago, அது ஒரு noun. plural noun பார்த்தீங்கன்னா archipelagos, a group of many islands, பல தீவுகளின் குழு. 21st word architect, அது ஒரு noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning, a person who designs buildings and supervises their construction, கட்டிடங்களை வடிவமைத்து அவற்றின் கட்டுமானத்தை மேற்பார்வையிடும் ஒருவர். செகண்ட் மீனிங், a person who creates or is responsible for something, எதையாவது உருவாக்கும் அல்லது பொறுப்பான ஒருவர். 22nd word architectonic, அது ஒரு adjective. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ரிலேட்டிங் டு ஆர்கிடெக்சர் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ், கட்டிடக்கலை அல்லது கட்டட கலைஞர்கள் தொடர்பானது. செகண்ட் மீனிங் ஆர்கிடெக்டானிக்ஸ், அது ஒரு நவுன். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை பற்றிய அறிவியல் ஆய்வு. 23rd word ஆர்கிடெக்சர், நவுன் ஆர்கிடெக்சரல், அட்ஜெக்டிவ். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க ஆர்கிடெக்சரை. செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சம்திங், சிக்கலான அமைப்பு. 24th word architrave, அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், இன் கிளாசிக்கல் ஆர்கிடெக்சர் a main beam resting across the top of columns, தூண்களின் உச்சியில் ஒரு முக்கிய தறிக்கட்டை. இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த மார்க் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆர்கிட்ரேவ்னு சொல்லுவாங்க. செகண்ட் மீனிங் த ஃப்ரேம் அரவுண்ட் டோர் ஆர் விண்டோ, கதவு அல்லது ஜன்னலை சுற்றியுள்ள அமைப்பு. 25th word archive, noun archival, adjective. இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் a collection of historical documents or records, வரலாற்று ஆவணங்கள் அல்லது வரலாற்று பதிவுகளின் தொகுப்பு. செகண்ட் மீனிங் a complete record of the data in a computer system stored on a medium that is less frequently used, கணினி அமைப்பின் தரவின் முழுமையான பதிவு, ஊடகத்தில் சேமிக்கப்பட்டு அடிக்கடி குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் மீனிங், அது ஒரு verb archives, archiving, archived, place or store in an archive, ஒரு காப்பகத்தில் வைப்பது. 26th word archivist, அது ஒரு noun. a person who is in charge of archives of historical material, வரலாற்று பொருட்களின் காப்பகங்களுக்கு பொறுப்பேற்ற ஒருவர். 27th word archway, அது ஒரு noun. a curved structure forming a passage or entrance, ஒரு வளைவு அமைப்பை பாதையை உருவாக்குதல் அல்லது நுழைவாயிலை உருவாக்குதல். இதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்ச்வே. 28th word arc lamp, arc light, noun a light source using an electric arc, ஒரு மின்சார வளைவை பயன்படுத்தி ஒரு ஒளியை ஏற்படுத்துதல். இதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்க் லேம்ப்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஆர்க் லைட்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சேம் மீனிங் தான். 29th word ஆர்க்டிக், அட்ஜெக்டிவ். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ரிலேட்டிங் டு த ரீஜன்ஸ் அரௌண்ட் த நார்த் போல், வட துருவத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தொடர்பானது. செகண்ட் மீனிங் ஆர்க்டிக், அது ஒரு இன்ஃபார்மல் டேர்ம். ஆஃப் வெதர், வெரி கோல்டு. ஆஃப் வெதர்னா வானிலைன்னு அர்த்தங்க, வெரி கோல்டுனா மிகவும் குளிரானதுன்னு அர்த்தம். 30th வேர்ட் ஆர்டன்ட், அட்ஜெக்டிவ். ஆர்டன்ட்லி, அட்வர்ப். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் வெரி என்தூசியாஸ்டிக் ஆர் பேஷனேட், மிகவும் உற்சாகமான அல்லது உணர்ச்சி வசப்பட்ட. செகண்ட் மீனிங் அது ஒரு ஓல்டு யூஸுங்க, அதாவது பழஞ்சொற்கள்னு சொல்லுவாங்க, பழமையான சொற்கள்னு சொல்லுவாங்க. burning or glowing, எரியும் அல்லது ஒளிரும். 31st word order, ARDOUR, ARDOR, ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. அது ஒரு நவுன். great enthusiasm or passion, மிகுந்த உற்சாகம் அல்லது ஆர்வம். 32nd word arduous, அதோட adjective difficult and tiring, கடினமான மற்றும் சோர்வு. 33rd word R, இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. first meaning second person singular, இரண்டாவது நபர் ஒருமை. செகண்ட் மீனிங் ப்ரெசன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ளூரல், தற்போது மற்றும் முதல் இரண்டு மூன்றாவது பன்மை. தேர்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆஃப் பீன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர் வேர்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம செகண்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணும்போது, அதாவது இங்கே செகண்ட் பர்சன் சிங்குலர் யாருன்னா யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அன் இன்ஜினியர்னு சொன்னால் அதில் ஆர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் செகண்ட் பர்சன் சிங்குலர். யூ ஆர் அன் இன்ஜினியர்னா நீங்கள் ஒரு பொறியாளர்னு அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் மீனிங்கோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட்னா நிகழ்காலம்னு அர்த்தம். அதில் வர பன்மையோட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னா முதல் இரண்டாவது மூன்றாவது பன்மையோட அந்த ஆரை யூஸ் பண்ணுவாங்க. இது இங்கிலீஷோட 8 parts of speechoட டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கிளியராக தெரியும். 34th word area noun பரப்பளவு. 35th word arena noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning a level area surrounded by seating in which sports and other public events are held. இருக்கைகள் சூழ்ந்த ஒரு நிலை பகுதி, இதில் விளையாட்டு மற்றும் பிற பொது நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. செகண்ட் மீனிங் an area of activity conflicts within the political arena. செயல்பாட்டின் ஒரு பகுதி. 36th word orant ARENT அது ஒரு கான்ட்ராடிக்ஷன் டேர்ம். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ஆர் நாட் இல்லை, செகண்ட் மீனிங் ஆம் நாட் நான் இல்லை, ஐ எம் ரைட் ஆரண்ட். அந்த சென்டென்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா நான் சொல்வது சரிதான அப்படின்னு அர்த்தம். 37th வேர்ட் ஏரோலா நவுன். அதோட ப்ளூரல் நவுன் பார்த்தீங்கன்னா ஏரோலின்னு சொல்லுவாங்க. த சர்க்குலர் ஏரியா ஆஃப் த டார்க்கர் ஸ்கின் சரௌண்டிங் அ ஹியூமன் நிப்பிள். மனித முளைக்காம்பை சுற்றியுள்ள இரண்டு தோலின் வட்டப்பகுதி. இதோட இமேஜை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஏரோலான்னு சொல்லுவாங்க. 38th வேர்ட் ஏரேட்டி. அது ஒரு நவுன். அ ஷார்ட் மவுண்டன் ரிட்ஜ் ஒரு கூர்மையான மலைத்தொடர். இதோட இமேஜும் நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஏரேட்டின்னு சொல்லுவாங்க. 39th வேர்ட் அர்ஜென்டைன். அது ஒரு நவுனாகவும் ஆக்ட் ஆகுது, அட்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகுது. அர்ஜென்டீனியன். அர்ஜென்டீனியன்னா ஒன்றும் இல்லைங்க, அங்கே வாழ்கிற மக்களை பேர் தான் அர்ஜென்டீனியன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் வாழ்கிற மக்கள் இந்தியன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். 40th வேர்ட் அர்ஜென்டீனியன். அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் அ பர்சன் ஃப்ரம் அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவிலிருந்து ஒரு நபர். செகண்ட் மீனிங் அட்ஜெக்டிவ் ரிலேட்டிங் டு அர்ஜென்டினா, அர்ஜென்டினா தொடர்பானது. 41st வேர்ட் ஆர்கன். அது ஒரு நவுன். அண்ட் இன்னர் எலிமெண்ட் ஆஃப் த நோபல் கேஸ் குரூப் ப்ரெசென்ட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் இன் த ஏர். ஒரு வேதியியல் உறுப்பு. அதோட மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 39.948. அவரோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 18. 42nd வேர்ட் ஆர்காட் நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் த ஜார்கன் ஆர் ஸ்லாங் ஆஃப் அ பர்டிகுலர் குரூப் ஆர் ஏரியா ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒரு குறிப்பிட்ட குழுவின் வாசகங்கள் அல்லது வட்டார மொழி அல்லது செயல்பாட்டின் பகுதி. செகண்ட் மீனிங் ஜார்கன். அது ஒரு நவுன். ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பை ப்ரொஃபஷன் ஆஃப் குரூப் தட் ஆர் டிஃபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இதை நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மொழி இல்லைனா குறிப்பிட்ட வார்த்தைகள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு புரியாது. நமக்கு மட்டுமே தெரிஞ்ச வார்த்தைகள், நமக்கு மட்டுமே தெரிஞ்ச முகபாவனங்கள். ஸோ அதை தான் ஜார்கன் சொல்லுவாங்க. ஆர்கியூபிள். அதோட அட்ஜெக்டிவ் ஆர்கியூபிளி. அதோட அட்வர்ப். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ஏபிள் டு பி சப்போர்ட்டட் பை ரீசன்ஸ். காரணங்களால் ஆதரிக்க முடியும். செகண்ட் மீனிங் ஓப்பன் டு டிஸ்அக்ரிமெண்ட் கருத்து வேறுபாடு. 44th வேர்ட் ஆர்கியூ. அது ஒரு வேர்ப். ஆர்கியூஸ் ஆர்கியூயிங் ஆர்கியூட். அந்த வேர்டோட இன்னொரு ஃபார்ம்ஸ். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் எக்ஸ்சேஞ்ச் கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் ஹீட்டர்லி. முரண்பட்ட கருத்துக்களை மிக மோசமான பரிமாறிக்கொள்கிறது. செகண்ட் மீனிங் கிவ் ரீசன்ஸ் ஆர் எவிடன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் சம்திங். எதையாவது ஆதரிக்க காரணங்கள் அல்லது ஆதாரங்களை கொடுப்பது. 45th வேர்ட் ஆர்கியூமெண்ட். அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் அ ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்ஃப்ளிக்டிங் வியூஸ். முரண்பட்ட கருத்துக்களின் மோசமான பரிமாற்றம். செகண்ட் மீனிங் அ செட் ஆஃப் ரீசன்ஸ் கிவன் இன் சம்திங். எதையாவது ஆதரிக்க காரணங்கள் அல்லது ஆதாரங்களை கொடுப்பது. 46th வேர்ட் ஆர்குமெண்டேஷன். அது ஒரு நவுன். அ கோர்ஸ் ஆர் ரீசனிங் aimed at demonstrating a truth or falsehood, the methodical process of logical reasoning. ஒரு உண்மை அல்லது பொய்யை நிரூபிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பகுத்தறிவு. 47th வேர்ட் ஆர்குமெண்டேட்டிவ். அது ஒரு அட்ஜெக்டிவ் டெண்டிங் டு ஆர்கியூ வாதிடுவது. 48th word aria. அது ஒரு noun. an accompanied voice song for a solo voice in an opera. ஒரு பாடகருடன் சேர்ந்து பாடுவது. 49th word arid. adjective aridity noun. ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் very dry because having little or no rain. மிகவும் வறண்டு போனது ஏனென்றால் மழை இல்லாத காரணத்தினால். செகண்ட் மீனிங் dull and boring. மந்தமாக இருப்பது மற்றும் சலிப்புத்தன்மை. 50th word Aries. ARIES. அது ஒரு noun. A constellation and sign of the zodiac which the sun enters about 20th March. இதில் நானும் புரிகிற மாதிரி தமிழில் சொல்லணும்னா, மேஷராசியை தான் ஏரிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 51st word arise. அது ஒரு verb. arises, arising, arose. இதுக்கு 4 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் arisen. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வந்து அது அரைசன்னு சொல்லுவாங்க. செகண்ட் மீனிங் கம் இன் டு பீயிங் ஆர் கம் டு நோட்டிஸ். உள்ளே இருப்பது அல்ல கவனத்திற்கு வருவது. தேர்ட் மீனிங் அரைஸ் ஃப்ரம் அரைஸ் அவுட் ஆஃப். அக்கரஸ் அ ரிசல்ட் ஆஃப். ஏதோ ஒரு விளைவாக நிகழ்கிறது. ஃபோர்த் மீனிங் அது ஒரு ஃபார்மல் டேர்ம் கெட் ஆர் ஸ்டாண்ட் அப். எழுந்திரு அல்லது எழுந்து நிற்க. 52nd வேர்ட் அரிஸ்டோக்ராசி. அது ஒரு நவுன். அதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராசிஸ். த ஹையஸ்ட் சோஷியல் கிளாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் பீப்புள் வித் ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ். பரம்பரை பட்டங்களை கொண்ட மிக உயர்ந்த சமூக வர்க்க மக்கள். 53rd word aristocrat noun. aristocratic adjective a member of the aristocracy. பரம்பரை பட்டங்களை கொண்ட உறுப்பினர்கள். 54th word arithmetic noun. arithmetical adjective arithmetically adverb. இதுக்கு 3 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் the branch of mathematics concerned with numbers. எண்களுடன் தொடர்புடைய கணிதத்தின் கிளை. செகண்ட் மீனிங் த யூஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் கவுண்டிங் அண்ட் கால்குலேஷன், எண்ணிக்கை மற்றும் கணக்கீட்டில் எண்களின் பயன்பாடு. தேர்ட் மீனிங் அதோட அப்ஜெக்டிவ் ரிலேட்டிங் டு அரித்மெட்டிக், எண் கணிதத்துடன் தொடர்புடையது. 55th வேர்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன், அதோட நவுன் a sequence of numbers in which each differs from the next by constant quantity. Example 9, 7, 3, 5 etc. எண்களின் வரிசையில் ஒவ்வொன்றும் அடுத்தவையிலிருந்து நிலையான அளவு மூலம் வேறுபடுகின்றன. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லி ஒரு டாப்பிக்கே இருக்குது. மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து மேக்ஸிமம் 9th and 10th சிலபஸில் வரும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கும். 56th வேர்ட் ஆர்மடா, அது ஒரு நவுன் a fleet of warships, ஒரு கடற்படையின் போர்க்கப்பல். 57th வேர்ட் ஆர்மடில்லோ, நவுன் ப்ளூரல் நவுன் பார்த்தீங்கன்னா ஆர்மடில்லோஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா டாசிபோடிடே, DASIPODIDAE, an insect eating mammal of Central and South America with a body covered in bony plates. இதோட இமேஜை நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்மடில்லோ, அந்த அனிமல் பேர். 58th வேர்ட் ஆர்க், அது ஒரு நவுன். இதுக்கு 3 மீனிங் இருக்குங்க. இந்த 3 மீனிங்கை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் கிளியராக இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் தமிழில் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் மீனிங் இந்த பைபிள் த ஷிப் பில்ட் பை நோவா டு சேவ் இஸ் ஃபேமிலி and 2 of every kind of animal from the flood. Second meaning also holy ark, a chest or cupboard containing the Torah scrolls in a synagogue. Third meaning ark of the covenant, the chest which contains the law of the ancient Israelites. First meaning பாத்தீங்கன்னா, பைபிளில் நோவா என்பவர் தனது குடும்பத்தினரையும் ஒவ்வொரு வகையான 2 விலங்குகளையும் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்ற கட்டிய கப்பல். செகண்ட் மீனிங் அதோட தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு ஜெப ஆலயத்தில் டோரா சுருள்களை கொண்ட வலுவான பெரிய பெட்டி அல்லது அலமாரி. அதாவது டோரா சுருள்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஹீப்ரூன்னு சொல்லுவாங்க, அவங்களோட 5 கட்டளைகள்னு சொல்லுவாங்க. அவங்களோட அந்த 5 கட்டளைகளை வந்து இந்த ஹோலி ஆர்க்கில் தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஹோலி ஆர்க்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய பெட்டியை தான் ஹோலி ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. அதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேர்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜெப ஆலயத்தில் அல்லது ஒரு பெரிய வலுவான பெட்டியில் டோரா சுருள்களை கொண்டுள்ளது. அதாவது இந்த ஹோலி ஆர்க் அப்புறம் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் ரெண்டுமே சேம் தாங்க, அதை வந்து வேறு வேறு டேர்மில் சொல்லியிருக்காங்க. 59th வேர்ட் ஆர்ம்ஃபுல், அது ஒரு நவுன். இதுக்கு 10 மீனிங் இருக்குங்க, ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நவுன் ஈச் ஆஃப் த 2 அப்பர் லிம்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி ஃப்ரம் த ஷோல்டர் டு அ ஹேண்ட். ஆம்னா ஒன்றும் இல்லைங்க, கையை தான் ஆம்னு சொல்லுவாங்க. செகண்ட் மீனிங் சைட் பார்ட் ஆஃப் அ சேர் தட் சப்போர்ட்ஸ் அ சிட்டர்ஸ் ஆம். இதோட இமேஜ் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம உட்கார்ற சேரோட சைடில் ஒரு சப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேரும் ஆம்னா சொல்லுவாங்க. தேர்ட் மீனிங் a strip of water or land extending from a larger body, ஒரு பெரிய நீரின் பாகம் அல்லது நிலத்தின் பாகத்தில் இருந்து நீரின் ஒரு துண்டு அல்லது நிலத்தின் ஒரு துண்டு. ஃபோர்த் மீனிங் a branch of division of an organization, ஒரு அமைப்பின் கிளை அல்லது அமைப்பின் பிரிவு. ஃபிஃப்த் மீனிங் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக், அது ஒரு இன்ஃபார்மல் டேர்ம், பி வெரி எக்ஸ்பென்சிவ், மிகவும் விலை உயர்ந்த. சிக்ஸ்த் மீனிங் கீப் சம் ஒன் ஆர் கீப் திங் அட் ஆர்ம்ஸ் லென்த், அவாய்ட் க்ளோஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் வித் சம் ஒன் ஆர் சம்திங், யாரோ அல்லது ஏதோ ஒருவருடன் நெருங்கிய அல்லது நட்பான தொடர்பை தவிர்ப்பது. செவன்த் மீனிங் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் வித் கிரேட் வார்ம்த் ஆர் எந்தூசியாசம், மிகுந்த அரவணைப்பு அல்லது மிகுந்த உற்சாகத்துடன். எய்த் மீனிங் அது ஒரு வேர்ப் சப்ளை சம் ஒன் ஆர் சம்திங் வித் வெப்பன்ஸ், ஒருவருக்கு ஆயுதங்களை வழங்கவும் அல்லது ஆயுதங்களுடன் ஏதாவது வழங்கவும். நைன்த் மீனிங் ப்ரொவைட் வித் எசென்ஷியல் எக்யூப்மெண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன், அத்தியாவசிய உபகரணங்களை வழங்குதல் அல்லது தகவல்களை வழங்குதல். 10th மீனிங் மேக் அ பாம் ரெடி டு எக்ஸ்ப்ளோட், ஒரு அணுகுண்டை வெடிக்க தயார் செய்வது. 60th வேர்ட் ஆர்மகிடான் ARMAGEDDON, அது ஒரு நவுன். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் இந்த நியூ டெஸ்டமெண்ட் த லாஸ்ட் பேட்டில் பிட்வீன் குட் அண்ட் ஈவல் பிஃபோர் த டே ஆஃப் ஜட்மெண்ட், பைபிளில் புதிய ஏற்பாட்டின்படி நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பு நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான கடைசி போர். செகண்ட் மீனிங் அ ஹியூஜ் அண்ட் வெரி டிஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட், ஒரு பெரிய மற்றும் மிகவும் அழிவுகரமான மோதல். 61st வேர்ட் ஆர்மமெண்ட், நவுன் ஆர்மமெண்ட்ஸ், அதுவும் நவுன் தாங்க, அது ப்ளூரல் ஃபார்ம். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் மிலிட்ரி வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், இராணுவ ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள். செகண்ட் மீனிங் த எக்யூப்பிங் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆஃப் வார், போருக்கு இராணுவ படைகளை வழங்குதல். 62nd வேர்ட் ஆர்மிச்சர், அது ஒரு வேர்ப். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க, ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ அதை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். த ரொட்டேட்டிங் காயில் ஆஃப் அ டைனமோ ஒரு எலக்ட்ரிக் மோட்டர், அ பீஸ் ஆஃப் அயன் பிளேஸ்ட் அக்ராஸ் த போல்ஸ் ஆஃப் மேக்னட் டு ப்ரிசர்வ் இட்ஸ் பவர். இதோட இமேஜை நாங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்மேச்சர். இது மேக்ஸிமம் மோட்டருக்குள்ளே இருக்கிற அந்த பைண்டிங்க்கு மேலே இருக்கிற ஒரு ரொட்டேட்டிங் காயில். ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்மேச்சர்னு சொல்லுவாங்க. 63rd வேர்ட் ஆர்ம் சேர், அது ஒரு நவுன். இதுக்கு 2 மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் அண்ட் அப்ஹோல்ஸ்டர்ட் சேர் வித் சைட் சப்போர்ட்ஸ் ஃபார் த சிட்டர்ஸ் ஆர்ம்ஸ். இதோட இமேஜை நாங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. சோஃபா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பேர் தான் ஆம் சேர்ன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் கை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். செகண்ட் மீனிங், அதோட அப்ஜெக்டிவ், எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் பை ரீடிங் அபவுட் இட், வாட்சிங் இட் ஆன் டெலிவிஷன் எக்ஸெட்ரா ரேதர் தென் டூயிங் இட். அண்ட் ஆம் சேர் ட்ராவலர், படிப்பதன் மூலம் தொலைக்காட்சியில் பார்ப்பதன் மூலம் ஏதோ ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவது. 64th வேர்ட் ஆர்ம்டு, அதோட அப்ஜெக்டிவ் எக்யூப்ட் வித் ஆர் இன்வால்விங் அ ஃபயர் ஆர்ம், துப்பாக்கியை வழங்குதல் அல்லது துப்பாக்கியால் சம்பந்தப்பட்டவை. 65th வேர்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதோட ப்ளூரல் நவுன் அ கண்ட்ரீஸ் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், ஒரு நாட்டின் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை. 66th வேர்ட் ஆர்மீனியன், அது ஒரு நவுன். இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் அ பர்சன் ஃப்ரம் அர்மீனியா, அர்மீனியாவை சேர்ந்த ஒருவர். செகண்ட் மீனிங் த லாங்குவேஜ் ஆஃப் அர்மீனியா, அர்மீனியாவின் மொழி. தேர்ட் மீனிங் அது ஒரு அப்ஜெக்டிவ் ரிலேட்டிங் டு அர்மீனியா, அர்மீனியாவை தொடர்பானது. 67th வேர்ட் ஆர்மிஸ்டைஸ், அது ஒரு நவுன். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அ ட்ரூஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் எனிமீஸ் ஆர் ஆப்போனன்ட்ஸ் டு ஸ்டாப் ஃபைட்டிங் ஆர் ஆர்கியூயிங் ஃபார் அ சர்டைன் டைம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சண்டையிடுவதையோ அல்லது வாதிடுவதையோ நிறுத்தி எதிரிகள் அல்லது எதிரிகளுக்கு இடையிலான ஒப்பந்தம். 68th வேர்ட் ஆர்மோரியல், அது ஒரு அப்ஜெக்டிவ் ரிலேட்டிங் டு ஹெரால்ட்ரி ஆர் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ், கவசம் மற்றும் அதை சார்ந்த விவரங்கள். இதோட இமேஜை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பேர் தான் ஆர்மோரியல் சொல்லுவாங்க, இல்லைனா ஹெரால்ட்ரின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோட் ஆஃப் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 69th வேர்ட் ஆர்மர், அது ஒரு நவுன் ARMOUR, இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கவசம்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். And this is Savior Anthony signing off from you.